பக்தி உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பள்ளி எழுச்சியின் இறுதி பாட்டினை இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். மார்கழி 30 நாளும் கழிந்தது. மாணிக்க வாசகரின் 30வது பாடலாக, அதே சமயம் திருப்பள்ளி எழுச்சியின் 10வது பாடலை சிந்திப்பது என்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய பேறு என்று சொல்ல வேண்டும். 9 நாளும் கெழுமிய தமிழிலே அற்புதமாக இறைவனை எல்லா கோணங்களிலும் மாந்தி 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 சிந்தித்திருக்கிறார் மாணிக்க வாசகர். அந்த திருச்சன்னதி முன்னாலே நின்று கொண்டு அவர் உருகி உருகி சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய நெஞ்சத்தை நெகிழச் செய்தன. அடேயப்பா, எத்தனை ஒரு மேன்மையான கவிதை உள்ளம், எத்தனை பெரிய பக்தி. அந்த இறைவனை தன் தமிழாலே, உயரிய உணர்வாலே, திண்ணிய ஆளுமையாலே அவர் வசப்படுத்தி பாடிய இந்த பாடல்கள் தமிழுக்கு கிடைத்த பெரும் கொடை. அது கிடைக்க போய் நாம் எல்லோரும் கூட இந்த மாதத்திலே நமக்குள்ளே ஒரு மாணிக்க வாசகரை எழுந்துருளச் செய்து அவர் பாடிய பாடல்களை பாடுகின்ற பொழுது நாமும் அவராக ஆகி அவருக்கெல்லாம் என்ன பேறு கிடைத்ததோ, என்ன பேறு பெற்றாரோ, அவர் பெற்ற கருணையை நாமும் பெற்றோம், பெறவிருக்கிறோம். அந்த வகையிலே நல்ல நாளான இன்று அந்த 10ஆம் நாள் சிந்தனையை நாம் தொடருவோம். புவனீர் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய. இதில் இந்த கடைசி வரி, இதற்கு முன்பு வரை எம்பெருமானே என்று சொல்லி வந்தவர் முடிவாக வரும்பொழுது அவனை ஆறாத அமுதமாக ஆக்கிவிடுகிறார். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று முடிக்கிறார். முதலில் இப்போ தொடக்கத்தில் இருந்து வருவோம். புவனீர் போய் பிறவாமையால், அதாவது இந்த உலகத்திலேயே பூமியிலே தான் ஏராளமான சிவாலயங்கள் இருக்கின்றன. இங்கே இருந்தால்தான் அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று அவனை நாம் தொழுது வழிபட முடியும். ஆனால் விண்ணிலே இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. பொதுவாக நாம் எல்லாம் இந்த மண்ணில் பிறந்து விட்டமைக்காக வருந்துகிற ஜென்மங்கள். நாமெல்லாம் என்ன நினைப்போம், இந்த மண்ணிலே பிறந்து உள்ளோம், பிறந்து விட்ட காரணத்தினாலேயே வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வாழ வேண்டும் என்றால் பசியார வேண்டும், பசியார வேண்டும் என்றால் அதற்கு உணவு வேண்டும், உணவு வேண்டும் என்றால் காசு வேண்டும், காசுக்காக உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் உடல் களைப்புறும், உடல் களைத்தால் உறக்கம் வரும். உறங்கிக் கொண்டே இருக்க முடியுமா? நாம் என்ன இந்த திருமாலா? உறங்குவது போல தாமசத்தில் இருந்து கொண்டு உலகை இயக்குவதற்கு நம் உறக்கம் இந்த உடம்பினுடைய உறக்கம். நாம் விழித்தழ வேண்டியது கட்டாயம். எழுந்தால் திரும்ப பசிக்கும், உணவு வேண்டும், திரும்ப உழைக்க வேண்டும். அதிலும் எல்லோரும் உழைப்பதில்லை. முதுமை வந்துவிட்டாலோ படுத்தே கிடக்க வேண்டியுள்ளது. நோயின் கூடாரமாக இந்த உடம்பு மாறிவிடுகிறது. அப்பொழுது மனமானது ஏங்குகிறது. எப்படி தெரியுமா? இங்கிருந்தால்தான் இந்த பாடு. அமுதம் குடித்த தேவர்களாக நாம் இருந்திருந்தால் விண்ணகத்தை எந்த அளவிற்கு இன்புற்றிருப்போம் என்று இங்கிருக்கின்ற நாமெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே விண்ணகத்தே இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன எண்ணுகிறார்களாம்? புவனீர் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். விண்ணகத்தே இருந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோமா? மண்ணிலே போய் பிறகாமல் இருந்து விட்டோம். இங்கேதான் ஏராளமான சிவாலயங்கள் உள்ளன, திருக்குளங்கள் உள்ளன. ஆனால் தேவராய் உள்ள நமக்கு விண்ணகத்தில் வழியில்லையே என இயங்குகிறார் போல் மாணிக்க வாசகர் அந்த முதல் வரியை இங்கே குறிப்பிடுகிறார்.
புவனையிர் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சுகனுய கொள்ளவாரென்று இந்த பூமிக்கு சென்று, அதாவது வீணாக காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம், இந்த பூமிக்கு சென்றால்தான் அவனுடைய கருணையை நாம் பெற முடியும். பூமியில் போய் பிறந்திடாத நிலையில் நாட்கள் விரைவாக கழிந்தபடி உள்ளன. பூமிதான் சிவனுய்ய, அதாவது அவனை வணங்க இடம் தருகின்ற இடம். இப்படி தேவர்கள் மட்டும் எண்ணவில்லையாம், திருமாலும் பிரம்மனும் கூட எண்ணுகின்றனாராம். அதற்கு காரணம் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனீர் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய். கருணையும் நீயும் என்று இங்கே மாணிக்கவாசகர் வந்து சொல்லுகிறார். கருணையுள்ள நீ என்றும் கூறியிருக்கலாம். கருணையும் நீயும் என்று இங்கே இரண்டு சொற்களாக சொல்லுவதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது பிரித்து சொன்னதனுடைய பொருள், கருணை என்பது இங்கே அன்னை உமையை குறிக்கிறது. கருணையும் நீயும் எனும் பொழுது அந்த பொருளிலே சிவசக்தி இருக்கிறது, இரண்டையும் சேர்த்து சொல்கிறார். எனவே அன்னை உமையை குறிக்கிறது. கருணையும் நீயும் என்னும் பதத்தை சிவசக்தி என்று எடுத்துக்கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். கருணையும் நீயும் அவனீர் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய். சிவசக்தி சமேதராக வந்து எம்மை ஆட்கொள்ள வல்லவனே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்கிறார். இப்படி பள்ளி எழுச்சி பாடலை திருப்பெருந்துறை உரை இறைவனை நோக்கி துதி செய்து மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அளித்ததை நாமும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் துதி செய்தோம். அதிலும் இந்த உத்தமமான மார்கழி நோன்பிருந்து இறை சிந்தனைகளுக்கு நாம் ஆட்படுவதற்கு காரணமாக மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவையும் சரி, இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களும் சரி நம்மை வழி நடத்திற்று. நமக்குள்ளே அந்த இறைவன் அவன் மூலமாக, அவன் பாடல்கள் மூலமாக பொங்கி வழிந்தான். இவ்வேளையிலே அந்த திருப்பெருந்துறை செல்லாதவர்கள் கூட அந்த திருப்பெருந்துறைக்கு சென்று அங்கு திருவடி தரிசனம் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த விருப்பத்தை மிக விரைவாக நாம் ஈடேற்றிக் கொள்ளுவோம். இந்த பள்ளி எழுச்சி பாடல்களால் விளைந்த இந்த இன்பம் இருக்கிறதே, அது காலமெல்லாம் நமக்கு பெரும் கருணையாய் பேரருளாய் நமக்கு நம்மை வழிகாட்டட்டும், நம்மை வழி நடத்தட்டும் என்று சொல்லி அரிய இந்த வாய்ப்பினுக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.